லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்த சப் கலெக்டர் தூரத்தில் கேட்ட வினோத சத்தம் நடுநிசையில் சிக்கிய 5 பெருசுகள் விஐபிஎன் ஸ்பாட் ஆக்ஷன் வீதியை கிளப்பும் நெல்லை சம்பவம் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் இருந்து ஏராளமான கனிம வளங்களை கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடத்தி செல்லப்படுவதாக பல மாதங்களாகவே பேசப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவ்வப்போது சோதனையில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நெல்லை சப் கலெக்டராக இருக்கும் ஆர்பித் ஜெயின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் சப் கலெக்டர் பங்களாவில் தங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் அங்கு சென்று தங்கியிருக்கிறார். அப்போது அந்த நள்ளிரவு நேரத்தில் தூரத்தில் எங்கேயோ எந்திரங்கள் தொடர்ந்து இயங்குவது போன்று சத்தம் கேட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சப் கலெக்டர் தனது உதவியாளரை அழைத்து அது என்ன சத்தம், எங்கிருந்து வருது என விசாரித்து உள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சென்று உதவியாளர் விசாரித்து உள்ளார். விசாரணையில் சேரன் மகாதேவியிலிருந்து களக்காடு செல்லும் சாலையில் இருக்கும் வெள்ளநீர் கால்வாயின் இயந்திரங்கள் மூலம் கற்கள் உடைக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியான சப் கலெக்டர் உடனடியாக அந்த இடத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என சென்றுள்ளார். அங்கு ராட்சத இயந்திரங்களின் மூலம் கல் உடைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்றுள்ளது. இதனால் மேலும் கடுப்பான சப் கலெக்டர் கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 நபர்களிடம் இது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஆனால் மூவரும் அதிகாரியின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காத காரணத்தால் கல் உடைக்கும் இயந்திரம் அங்கிருந்த 2 டிராக்டர் என அனைத்தையும் பறிமுதல் செய்து சேரன் மகாதேவி போலீஸில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த 3 நபர்களையும் அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் 3 நபர்களும் இதுகுறித்து தங்களுக்கு தெரியாது எனவும் தாங்கள் கூலிக்கு வேலை பார்ப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் பின்னர் அவர்களின் முதலாளிகளை பற்றிய விவரங்களை சப் கலெக்டர் தலைமையிலான குழுவினர் சேகரித்து வருகின்றனர். இதையடுத்து சேரன் மகாதேவி ரவுண்டானா பகுதியில் சப் கலெக்டர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அந்த வழியாக ஏராளமான லாரிகள் சென்றுள்ளது. அந்த வாகனங்களை நிறுத்திய சப் கலெக்டர் அவற்றின் ஆவணங்களை பரிசோதனை செய்துள்ளார். இதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 5 டாரஸ் லாரிகள் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியான சப் கலெக்டர் அந்த டாரஸ் லாரிகளை நிறுத்தி ஒரு ஓரமாக நிறுத்தும்படி கூறியுள்ளார். அதன் பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகள் குறித்து விசாரணை செய்துள்ளனர். விசாரணையில் இந்த 5 டாரஸ் லாரிகளுமே கேரள பதிவெண்ணில் இருப்பதும் இந்த 5 லாரிகளுக்கும் உரிய ஆவணங்கள் இன்றி கல் ஏற்றி வந்த லாரிகள் என்பதும் தெரியப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மண்டல துணை தாசில்தார் சீதாதேவி சேரன் மகாதேவி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜின்னா பி முகமது டாரஸ் லாரி டிரைவர்களான கேரளாவைச் சேர்ந்த ஷாமில், ஆஷிக், ஜாகிர், பிரதீப், ஷாஜி ஆகிய 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகளில் இருந்து சுமார் 23 யூனிட் குண்டு கற்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக எல்லை பகுதியில் இருந்து கடந்த பல மாதங்களாக கல் உள்ளிட்ட கனிம வளங்களை கடத்தி சென்ற கும்பல் பிடிக்கப்பட்ட சம்பவம் நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.